bmusician.com online music classes 200 வருட பாரம்பரியம் 800க்கும் மேற்பட்ட வல்லுநர்களிடம் இணையதளம் மூலம் கர்நாடிக் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மற்றும் இசை கருவிகளை தேர்ச்சி பெற விசிட் bmusician.com ஒரு சில பேருக்கு நேர்மை இருக்கும் வீதியம் இருக்காது வீதியம் இருக்கும் நேர்மை இருக்காது புதுசாக திருமண செஞ்சு வந்தவங்களே பெரியவர்கள் ஆசீர்வாதம் செய்வார்கள் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்லுவார் அப்படின்னா என்ன அப்படின்னா அவ வைஷ்ணவ சைவ யுத்தம் இந்த புத்தக ஒரு கண்டென்ட் இல்லை ஆரியன் திராவிடர் என்பது ராமாயணத்துடைய கண்டென்ட் இல்லை ஒரு விஷயம் இருக்கு இதை தெரிந்து கொண்டோம் என்றால் யார் என்ன விதமான குழப்பங்களை ஏற்படுத்தினாலும் நாம் குழம்பாமல் அசையாமல் இருப்போம் அறிவோம் ஸ்ரீமத் ராமாயணம் சைவ வைணவ யுத்தத்தை பற்றி பேசுகிறதா அல்லது வேற ஏதாச்சும் சப்ஜெக்ட் பற்றி பேசுகிறதா அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நமது வால்மீகி மகரிஷி தனது ஆசிரமத்தில் உட்கார்ந்து கொண்டு ஒரு சிந்தனை செய்கிறார் இந்த மனித குலத்துக்கு ஒரு ஆதர்ஷ புருஷனை காட்ட வேண்டும் ஐடியல் மேன் உதாரணமான இருக்கக்கூடிய ஒரு புருஷனை காட்ட வேண்டும் உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மனிதர்களுக்கும் எல்லா காலகட்டங்களுக்கும் இவன் தான் ஐடியலாக இருக்க வேண்டும் ஆதர்ஷ புருஷனாக இருக்க வேண்டும் அப்படி ஒருவன் இந்த உலகத்தில் வாழ்கிறானா அதுவும் நான் வாழ்கின்ற இந்த காலகட்டத்திலே வாழ்கிறானா அப்படின்னு சிந்தனை செய்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அப்படி அவர் அமர்ந்து கொண்டிருக்கும்போது ஒரு நாள் நாரத மகரிஷி அந்த ஆசிரமத்துக்கு வரார் வால்மீகியுடைய ஆசிரமத்துக்கு வரார் இப்போ வால்மீகி மகரிஷி நாரதரை கேட்குறார் ஐயா நீங்கள் திருலோக சஞ்சாரியாச்சே உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மனிதனை பார்த்ததுண்டா ஆதர்ஷ புருஷனாக இருக்க வேண்டும் சமூகத்துக்கு ஒரு ஐடியலாக தோன்ற வேண்டும் அப்படிப்பட்டவன் இருக்கிறானா இந்த காலத்தில் எங்கேயோ வாழ்ந்தவனை காட்டக்கூடாது இப்பொழுது நமக்கு சமகாலத்தில் வாழ்கின்றவனாக இருக்க வேண்டும் பார்த்ததுண்டா அப்படின்னு கேட்குறார் கேள்வி ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் முதல் சர்க்கத்தில் முதல் 5 பாடல்களில் ஒரு சில கேள்விகளை வைக்கிறார் இப்படிப்பட்ட குணங்களை உடையவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம் தபஸ்வியாக இருக்கக்கூடிய வால்மீகி தபஸும் சுவாத்தியாயம் நிறைந்த பேசுபவர்களில் வல்லவராக இருக்கக்கூடிய முனிவர்களில் சிறந்தவராக இருக்கக்கூடிய நாரதரிடம் கேட்டார் என்ன கேட்டார் 16 குணங்களை அடுக்கி இந்த 16 குணங்களை உடைய மனிதனை நீங்கள் கண்டதுண்டான்னு கேட்கிறார் அது என்ன 16 குணங்கள் அப்படின்னா கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்தியவாக்கியோ திருடவிரதா சாரித்திரேனச்ச கோயுக்தா சர்வபூதேஷு கோஹிதா வித்வான் கக்க சமர்த்தஸ்ச கஷ்டைக பிரியதர்ஷனா ஆத்மவான் கோ ஜிதக்ரோதோ த்யுதிமான் கோனசூயகா ஏததிச்சாமியம் ஸ்ரோத்தும் பரம் கௌதூகலம் ஹிமே மகர்ஷே தும் சமர்த்தோசி ஞாத்தும் ஏவம் விதம் நரம் இப்படிப்பட்ட மனிதனை நீங்கள் கண்டதுண்டான்னு கேட்கிறார் எப்படிப்பட்ட மனிதன் 16 குணங்களை அடுக்கிறார் அவ்வளோ அழகான குணங்கள் எல்லா மனித குணங்கள் குணவான் நேர்மையுடையவன் வீரியவான் வீரியமுடையவன் ஒரு சில பேருக்கு நேர்மை இருக்கும் வீரியம் இருக்காது வீரியம் இருக்கும் நேர்மை இருக்காது இரண்டும் கலந்து இருக்கணும் இரண்டும் இருக்கணும் தர்மஜா தர்மம் அறிந்தவன் நேர்மையாக இருக்கணும் வீரியமுடையவனாக இருக்கணும் தர்மம் அறிந்தவனாக இருக்க வேண்டும் ரொம்ப ரேர் குவாலிட்டிஸ் கிருதஜா நன்றி உள்ளவன் சத்தியவாக்கியா உண்மை பேசுபவன் எல்லா காலங்களிலும் திருடவிரதா உறுதியான விரதம் உடையவன் சாரித்திரேனச்ச யுக்தா நன்னடத்தை உடையவன் சர்வபூதேஷு ஹிதா எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்பவன் வித்வான் படிப்பறிவு உள்ளவன் சமர்த்தா வல்லவன் ஏகப்பிரிய தரிசனா அழகான வடிவமுடையவன் ஆத்மவான் ஆன்மாவில் நிலைத்தவன் ஜிதக்ரோதா கோபத்தை வென்றவன் தித்திமான் காந்தி உடையவன் அனசூயகா பொறாமையற்றவன் ரொம்ப ரேர் குவாலிட்டி போரில் கோபம் கொண்ட எவனுக்கு தேவர்களும் நடுங்குவார்களோ அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்ட 16 குணங்களை உடைய மனிதன் ஒரு குணம் நம்ம வந்து டெவலப் பண்ணது கஷ்டம் 16 குணங்களையும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதனை நீங்கள் கண்டதுண்டா அப்படின்னு கேட்குறார் நம்ம தமிழில் ஒரு கோட் இருக்கு புதுசாக திருமண செஞ்சு வந்தவங்களே பெரியவர்கள் ஆசீர்வாதம் செய்வார்கள் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்லுவார்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா ராமனுடைய இந்த 16 மனித குணங்களை பெற்று சிறந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னு அர்த்தம் இந்த 16 குணங்கள் மட்டுமல்ல இதுக்கு மேற்பட்ட குணங்களை உடையவன் ஒருவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவன் பெயர் ஸ்ரீராமன் அவனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு நாரத மகரிஷி வால்மீகி மகரிஷி ராமாயணத்தை கூறுகிறார்
அதை அப்படியே உள்வாங்கி கொண்டு நமது வால்மீகி மகரிஷி 24,000 ஸ்லோகம் கொண்ட ராமாயணத்தை இயற்றி நமக்கு அருளி செய்தார். இப்படிப்பட்ட இந்த ராமாயணத்தை நமது கவி சக்கரவர்த்தி ஆகிய கம்பனும் படித்து அதை தமிழில் செய்தார். நாரணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூற ஆரண கவிதை செய்தான் அறிந்த வான்மீகி என்பான். இப்போ நாராயணனுடைய விளையாட்டு அந்த லீலைகள் ராமாவதாரத்தை நாரத முனிவர் சொல்ல வால்மீகி முனிவர் அதை இயற்றினார். சீரணி சோழ நாட்டு திருவழுந்தூருள் வாழ்வோன் காரணி கொடையான் கம்பன் தமிழினால் கவிதை செய்தான். சோழ நாட்டில் வாழ்ந்த நமது கம்பன் கவி சக்கரவர்த்தி கம்பன் அந்த ராமாயணத்தை நமக்கு தமிழில் படைத்து கொடுத்தார். இப்படிப்பட்ட கம்பன் தனது ராமாயணத்தை இயற்றும் போது அவையடக்கத்தில் ஒரு பாட்டு ரொம்ப சிறப்பாக அழகாக சொல்கிறார். வையம் என்னை இகழவும் மாசு எனக்கு எய்தவும் இது இயம்புவது யாதியனின் பொய்யில் கேள்வி புலமையுனோர் புகழ் தெய்வமாக்கவையும் ஆட்சி தெரிவிக்கவே. உலகம் என்னை தப்பாக பேசினாலும் எனக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, எதற்காக இந்த ராமாயணத்தை நான் இயற்றுகிறேன்னா பொய்யே இல்லாத கேள்வி அறிவு உடைய மிகச்சிறந்த தெய்வீக கவிகளாகிய வால்மீகி வியாசர் போன்றவருடைய பெருமையை உலகத்துக்கு தெரிவிப்பதற்காக, ராமனுடைய பெருமையை உலகத்திற்கு தெரிவிப்பதற்காக இந்த ராமாயணத்தை நான் இயற்றுகிறேன் அப்படின்றார். அது வால்மீகி மகரிஷியும் சரி கம்பனும் சரி எதற்காக இயற்றினார்கள், ஆதர்ஷ புருஷனை உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்பதற்கு, ஐடியல் மேன் ஒரு சிறந்த மனிதனை உலகத்துக்கு காட்ட வேண்டும், இதுதான் வால்மீகியோட நோக்கம், இதுதான் கம்பனுடைய நோக்கம். இதற்காக தான் இவர்கள் இப்பேற்பட்ட மகா புருஷர்கள் மகா கவிஞர்கள் இப்படிப்பட்ட ராமாயணத்தை இயற்றி நமக்கு அருள் இருக்கிறார்கள். ஆரியன் திராவிடன் யுத்தத்தை சொல்வதற்காக இருவரும் இந்த ராமாயணத்தை இயற்றவில்லை. வைணவம் சைவம் என்கின்ற ஒரு யுத்தம் இந்த புஸ்தகத்தில் இருக்கிறது என்பதை சொல்வதற்காக வரல. அப்போ வைஷ்ணவ சைவ யுத்தம் இந்த புஸ்தகத்தோட கண்டென்ட் இல்லை. ஆரியன் திராவிடர் என்பது ராமாயணத்துடைய கண்டென்ட் இல்லை. ஒரு விஷயம் இருக்குது, என்னென்ன மனிதன் ராட்சசனாகிய மனிதனாகிய ராமன் ராட்சசனாகிய ராவணனோடு யுத்தம் செய்தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கட்டம் அமைந்திருது, அதனால் யுத்தம் செய்தான். இந்த மனிதன் ராட்சசனோடு யுத்தம் செய்தான்னு வருதே தவிர வைஷ்ணவ சைவ யுத்தம் இல்லை, ஆரிய திராவிட யுத்தம் இல்லை. இதெல்லாம் கட்டுக்கதைகள், நம்மளை குழப்புவதற்காக ஏற்பட்ட கட்டுக்கதைகள் தான் ஆரிய திராவிட வைணவ சைவ. அந்த கண்டென்ட் இல்லை. உலகத்துக்கு சிறந்த மனிதனை காட்டி அதே போல் உலகத்தில் மனிதர்கள் அவனை பின்பற்ற வேண்டும், அதற்காக இயற்றப்பட்டதுதான் வால்மீகி ராமாயணம், அதற்காக இயற்றப்பட்டதுதான் நமது கம்பராமாயணம். ஒருவேளை ஏதாவது யுத்தம்னா அது மனிதனுக்கும் ராட்சசனுக்கும் நடந்த யுத்தம். இது இன்னொரு படி மேலே போய் சொல்கிறாரு நமது ஹனுமான். ஹனுமான் ராமர் புகழ்கின்றார் ஸ்ரீமத் பாகவதம் என்ற புராணத்தில். அவ ஹனுமான் சொல்கிறார் ராமரை புகழும்போது, பரமாத்மாவின் ஸ்ரீ ராமன் என்னும் அவதாரம் ராட்சசர்களை அழித்தொழிக்க மட்டுமல்ல மனிதர்களுக்கு அறநெறி புகட்ட ஏற்பட்ட அவதாரமாகும். ராமாவதாரம் ஏற்பட்டு ராட்சசர்களை ஒழிப்பதற்காக வந்தார் அப்படின்னு நம்ம சொன்னால் அது கூட அடுத்த பட்சம், இரண்டாம் பட்சம். அப்போ முக்கியமான சப்ஜெக்ட் என்ன, முக்கியமான நோக்கம் என்ன, ராமாவதாரத்தோட நோக்கம் என்ன, மர்த்தியவதாரஸ்திக மர்த்திய சிக்ஷணம், மனிதனாக தான் அவதாரம் எடுத்தான் மனித குணங்களை மனிதர்களுக்கு காட்டுவதற்காக, செய்து காட்டுவதற்காக, என்னை போல் உலகத்தில் மனிதர்கள் வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணுறதுக்காக, ஒரு ஐடியில் காட்டுறதுக்காக வந்ததை தவிர ராட்சசர்களை ஒழிக்க வந்ததே இரண்டாம் பட்சம் அப்படின்றார் ஹனுமான். எங்கே ஸ்ரீமத் பாகவதத்தில் 5வது ஸ்கந்தத்தில் 19வது அத்தியாயத்தில் 5வது ஸ்லோகத்தில் இவர் சொல்கிறார். அப்போ ராட்சசர்களை வதம் பண்ணுவது அப்படின்றது முக்கியமான நோக்கம் இல்லை. அப்போ இந்த அவதாரத்துடைய முக்கியமான நோக்கமே மனிதர்களுக்கு மனித குணங்களை போதிப்பதற்காக ஏற்பட்ட அவதாரம், இதுதான் ராமாவதாரம். மற்றபடி ஆரிய திராவிட வைஷ்ணவ சைவ யுத்தங்கள்லாம் இதில் கிடையவே கிடையாது, அதெல்லாம் பொய்யான பிரச்சாரம். இந்துக்களாகிய நாம் ராமாயணத்தை அப்படியே ஒரிஜினலாக படித்து இதை தெரிந்து கொண்டோம் என்றால் யார் என்ன விதமான குழப்பங்களை ஏற்படுத்தினாலும் நாம் குழம்பாமல் இருப்போம், அசையாமல் இருப்போம் நம்முடைய சப்ஜெக்டில். ராமர் நம்ம எல்லாருக்கும் அருள் புரியட்டும். அறிவோம்.